ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இந்த சர்ச். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு அலைட் பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் க்ளோசரி ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, அலைட் பேப்பர்னால் என்ன? அலைட் பேப்பர் வந்து உங்களுடைய ஒரிஜினல் கோர்ஸ், நீங்கள் எடுத்திருக்க பிஏ இங்கிலீஷ் அதோட வந்து இது கனெக்டடாக இருக்கும். லிட்ரேச்சர் வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா அலைட் பேப்பர் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே, அலைட் பேப்பரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரி. அதில் ஃபஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் பொயட்ரி. பொயட்ரினா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆத்தர் இருக்கார், அதாவது பொயட்டு. அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து, அவருக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ரைட்டிங்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு வந்து யோசிக்கிறாரு. ஸோ அதை வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி ரைட் பண்ணி சொல்கிறது வந்து யூனிக் கிடையாது. அது வந்து நார்மலாக எப்போவும் எல்லோரும் பண்ணுறது. அவர் வந்து யூனிக்காக வந்து ட்ரை, அதுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து வேர்ட்ஸ் வந்து கரெக்டான வேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், சவுண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து செலக்டிவாக வந்து சூஸ் பண்ணி ரைட் பண்ணி அவங்களுடைய ஃபீலிங்ஸை யூனிக்கான வேலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து பொயட்ரி. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப போயம்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ நம்ம அது எக்ஸாமுக்காக நம்ம படிக்கிறப்ப ரைம்ஸ், ஸ்கீம்ஸ், ரைம்ஸ் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பொயட்ரினா வந்து இப்படி தான், இதுக்கு மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் போயம்ஸு. ஓ, இது வந்து ஏபிஏபி இந்த மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம்ஸ் இருக்கும், ரைமிங் இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய புரிதல் வந்து இருந்திருக்கும் ஸ்கூல் படிக்கிற டைம்ஸில். ஆனால் வந்து ரியாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போயம்லையுமே வந்து ரைம் ஸ்கீம் அதெல்லாம் இருக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பொயட்ரி இந்த வேர்டுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டெஃபினேஷன் வந்து கிடையாது. ஒவ்வொரு பொயட்டும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக டெஃபினேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் பொயட் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜான்சன். ஹீ இஸ் அ ஃபேமஸ் பொயட். அவர் வந்து பொயட்ரி வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா, மெட்ரிக்கல் கம்போசிஷன். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும், நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு மெத்தட் இருக்கும்ல, ரைம், ரைம் ஸ்கீம், ரித்தம், இதெல்லாம் வந்து ஒரு போயமில் இருக்கும்னு. அந்த மாதிரி ரைம், ரித்தம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வந்து போயம்னு டாக்டர் ஜான்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் வந்து இவர் மெட்ரிக்கல் கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்லி. இவரும் வந்து ரொம்ப ஃபேமஸான போயிட் இங்கிலீஷில். இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமேஜினேஷன். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். நம்மளுடைய அவங்க ஒரு ரைட்டருடைய இமேஜினேஷன்ஸ்ல என்ன இருக்கோ அதை தான் வந்து அவர் வந்து ஒரு போயமாக வந்து அவர் ரைட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து ஷெல்லி சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமேஜினேஷன். பொயட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன், இமோஷன், ஃபீலிங் அண்ட் ட்ரூத். ஒரு போயமுக்கு ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன். அதை விட முக்கியம் ஒரு எமோஷன். பிகாஸ் எமோஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பொயட்டால் அவருடைய ரீடர் கூட கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து, இட் ஷுட் ஹாவ் சம் ஃபீலிங்ஸ் அண்ட் சம் ட்ரூத். ஓகே, ஃபைனலி பொயட்ரியில் டூ டைப்ஸ் ஆஃப் பொயட்ரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் பொயட்ரி அண்ட் அப்ஜெக்டிவ் பொயட்ரி. சப்ஜெக்டிவ் பொயட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் இருக்கும், அந்த போயமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொயட்டோடைய பர்சனல் லைஃப் அண்ட் இஸ் பர்சனாலிட்டிஸ் மட்டும்தான் அதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொயட்டோடைய பர்சனல் லைஃப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போயம் இருந்துச்சுன்னா அந்த போயம் வந்து சப்ஜெக்டிவ் போயம். அப்ஜெக்டிவ் பொயட்ரி வந்து அப்படியே ஆப்போசிட் டு சப்ஜெக்டிவ் பொயட்ரி. இது வந்து அவருடைய பர்சனல் லைஃப் எதுவுமே இதில் இருக்காது. இது ஃபுல்லாக வந்து அவர் இந்த வேர்ல்டில் என்னென்ன அப்சர்வ் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண.